தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் திந்திரினீஸ்வரர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திந்திரினீஸ்வரர் கோயிலில் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இதைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். சேலத்தில் காவல்துறை சார்பில் தற்கொலை ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பேரணியை சேலம் மாநகர காவல் ஆணையர் விஜயகுமாரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இரும்பாலை காவல் நிலையத்தில் தொடங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் காவல் நிலையத்தை வந்தடைந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவற்றியூர் பாகம் பிரியால் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சுவாமி அம்பாள் பரிவார கோயிலிருந்து தேர் நிலைக்கு எழுந்தருளினர். ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேர் அம்மன் சன்னதியை வந்தடைந்ததும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட 395 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மணல் கடத்தல், சட்டவிரோத மதுபான விற்பனை, புகையிலை பொருட்கள் கடத்தல் உள்ளிட்டவற்றில் ஜேசிபி எந்திரம், டிராக்டர், இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 2182 மதுபாட்டல்கள், 1185 பாண்டி சாராயம் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையத்தில் உள்ள மொபைல் கடை உரிமையாளர் மீது மதுபோதை ஆசாமிகள் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வினோத் என்பவரின் கடைக்கு வந்த வாய் பேச முடியாத பெண் ஒருவர் தனது செல்போனை சார்ஜ் போடுவதற்காக கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் மதுபோதையில் வந்த 2 பேர் அந்த பெண் குறித்து விசாரித்தபடி வினோத்தை தாக்கியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே நெல் கொள்முதல் செய்ய லஞ்சம் கேட்பதாக கூறி ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயிலம் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து 40 கிலோ மூட்டையை கொள்முதல் செய்ய 70 ரூபாய் பணம் மற்றும் பதர் நெல் லஞ்சம் கேட்பதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பாஜகவினர் கொள்முதல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே அரிய நாயகி அம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி மஞ்சு விரட்டி போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மட்டுமன்றி திருச்சி, தஞ்சை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அடைத்து வரப்பட்டிருந்த 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் நின்று காளைகளை தழுவி பரிசுகளை வென்றனர். இந்த மஞ்சு விரட்டில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அவர்களுக்கு திடல் அருகே அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ முகாமில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே பாழடைந்த நிலையில் உள்ள தொகுப்பு வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என இருளர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எடும்பரம் இருளர் காலனியில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு 21 தொகுப்பு வீடுகளை அரசு கட்டிக் கொடுத்தது. இந்த வீடுகளில் தற்போது மேற்கூரைகள் பயர்ந்து சுவர்கள் விரிசலடைந்து இடிந்துவிடும் நிலையில் உள்ளன.